மாவட்ட செய்திகள் வாசிப்பது விஜய் பிரபு. புழல் சிறையில் கைதியாக உள்ள அண்ணனுக்கு கஞ்சா கடத்திய இளம்பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி அருகே கட்டிட ஒப்பந்ததாரர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர் எழுதிய உருக்கமான கடிதம் போலீசில் சிக்கியது. இணையதளம் மூலம் கடன் வாங்கி தருவதாக மோசடி செய்தவரின் வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 2 லட்சத்தை போலீசார் மீட்டனர். ஈரோடு அரசு பள்ளியில் காலை உணவு திட்டத்தை கலெக்டர் ஆய்வு செய்தார். கன்னியாகுமரியில் விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகர் சிலைகளை பொது இடங்களில் வைக்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் மத்திய அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பல்வேறு பகுதிகளில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய மாதா பேராலய பெரிய தேர் பவனி கொட்டு மழையில் கோலாகலமாக நடந்தது. இதில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். வடகாடு பகுதியில் மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் அணைமேடு ரயில்வே மேம்பாலப் பணிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கூடங்குளம் 1வது அணு உலையில் நேற்று மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியது. இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.